Что дурак? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியாய் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே ஓஹோ கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் என் இயேசு அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறாரோ யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் கரந்தட்டி பாடுவோம் நம்பிக்கை தேவனே ஆமென் நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் என் இயேசு வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உண்மையின் தேவன் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே இயேசுதான் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர்
அகிலம் படைத்தவர் ஆமென், அற்புதம் செய்பவர். அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறாரோ, யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் மேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவன் அவரே, நம்பிக்கை தேவனே. நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே. நன்மைகள் அளிப்பவர், வார்த்தை அனுப்பி, வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவாரின் இயேசு. வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோ. கரந்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம் தந்து நடத்துகிறவர் ஏசு ஒருவரே. வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மையின் தேவன், உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர் ஆமென், உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர். உறங்குவதில்லையே ஓ, என்னை காப்பவர். உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் ஏசுவுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம். ஒரு விஷயம் கூட, உண்மை தேவனேசு, உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர், நமக்காய் மனம் இறங்குகிறவர், உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர், நம்மை காக்கிறவர், என்னை காப்பவர். உறங்குவதில்லையே ஓ, என்னை காப்பவர். உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரந்தட்டி உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஏசு ராஜா, வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம், வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே ஏசு நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறாரே, அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். என்னோடு கூட சேர்ந்து பாடி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அக்கறை சேர்க்க இயேசு ஒருவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் இயேசு ராஜா,
சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாதையில்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாதையில்லையே என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். சேர்ந்து சொல்லுவோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஏசையா. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே.
என் ஏசு ராஜா சாரோ நின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். ஆராதித்து சொல்வோம், என் ஏசு ராஜா சாரோ நின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வே, அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் ஏசையா. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. ஒரு விசை கூட எதிர்காற்று வீசிட, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே ஆத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகு நன்கூரம் நீரே. இயேசுவே கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நன்கூரம். சேர்ந்து சொல்லுவோ, இயேசுவே ஆத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நன்கூரம் நீ. சேர்ந்து சொல்லலாம், இயேசுவே ஆத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நன்கூரம் நீரே. என் ஏசு ராஜா சாரோனின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். ஓ என் ஏசு ராஜா சாரோனின் ரோஜாவும் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல இயேசுவே. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஷேரா தேரான தேரா tere pe me tera sherana tere re dero haleluya sherana tere tera mama kere tera farera nanto vidale aashale nimdangal aaradhikala sherala re tera nado shera ஷேரானதே தேரானதோரே ராமமே தேரானதா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். இயேசு கிறிஸ்துவின் விலையுற பெற்ற நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்க மிகுந்த வாஞ்சியோடு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் அனுபவங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வந்து மிகுந்த கனி உள்ளவர்களாய் நாங்கள் மாறும்படியாக உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய வேத தியானத்திற்கு என்று இரண்டு வேத பகுதிகளை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17:23 எசேக்கியேல் 36:8 முதலாவது எசேக்கியேல் 17:23
இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்ச ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36:8 இஸ்ரவேலின் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 9 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் நம்மை பண்படுத்தி அங்கே ஒரு விதையின் அனுபவத்தை துவக்கி வைக்கிறார் என்றதான அனுபவங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வேத வசனங்களை மிகுந்த ஆர்வத்தோடு கேட்கும்படியாக நான் இவ்விடத்திலே ஒரு வசன பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:10-15 வாசிக்கும் பொழுது இங்கே நாம் ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். இந்த உவமையில யோதாம் ஒரு உவமையை சொல்லுகிறார். இதுல நம்ம அந்த வசன பகுதியிலே வாசிக்கிறேன். 8 வாசிக்கிறேன். வெளிச்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒளிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒளிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணியுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனிகளையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்போது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள். இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் உள்ள கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. இன்று இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த அனுபவங்கள்ல ஒளிவ மரம் எதோடு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிதியோனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரம் கிதியோனின் மகன், திராட்சை செடி கிதியோனின் மகனின் மகனுக்கும், முச்செடியானது அபிமலேக்குக்கும் ஒப்புமையாக இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிதியோனை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கிதியோன் கர்த்தரால் தெரிஞ்செடுக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதியா இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தராலே அவன் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல கிதியோனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சோர்ந்து போய் ஒரு நேரத்துல இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் 6 நாம் வாசிக்கிறோம். 12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அதற்கு கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். இப்பேற்பட்ட அனுபவங்களை உடைய கிதியோன், இந்த கிதியோனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அந்த அபிமலேக்கு என்ன செய்கிறான், எல்லாரையும் கொன்று விடுகிறான். அதுல ஒருவன் மட்டும் மீதி இருக்கிறான். அவனுடைய பெயர்தான் நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசன பகுதியிலே நியாயாதிபதிகளின் புத்தகம் 9 நாம் வாசித்தோம். இந்த கிதியோனை குறித்து இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 8:22 அங்கிருக்கிற ஜனங்கள் கிதியோனிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் பார்த்து, நீங்கள் எனக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பதிலாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8:22 கிதியோன் சொல்கிற வார்த்தை என்ன, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அப்ப அந்த வார்த்தையை நாம் கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அபிமலேக்கு என்ன செய்கிறான், கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தன் மாம்சத்தை பிரியப்படுத்தி சுயத்தினாலே ஒரு முடிவை எடுக்கிறான். அதனாலதான் இந்த அனுபவங்கள் பார்க்கும் பொழுது இது எதை சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்வார், உயர்த்துவார். இந்த
இந்த கிதியோன் என்ன செய்கிறான், அவன் மறித்த பிறகு அந்த தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவதையும் அந்த அபிமலேக்கு கொன்று போடுகிறான். ஆனால் யோதாம் மீதி இருந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறான். அந்த உவமையை தான் இப்பொழுது நாம் படித்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நற்குல திராட்சை செடியாக நட்டுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பெருமைக்கும் மாம்சத்தின் கிரியைகளாய் நாம் சொல்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 5 அதை குறித்து வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளாய் காணப்படுகிற அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார், அதிலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார். ஏன் சொன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதனால நம்ம ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். ஏன் சொன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, தில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவ அனைத்தையுமே மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகணும்னா ஒரு அக்கினி அங்கே சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம், சுத்திகரிப்பின் அவசியம் நமக்கு இதிலே சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம கர்த்தரால் சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆவின் கனிகளை கர்த்தர் கொடுத்து நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனே திராட்சை செடியா இருக்கிறார். அதிலே வந்து அந்த பிராம்பிள்ஸ், அதாவது முட்காடுகளாக நாம் மாறிவிடக் கூடாது. தேவனுடைய கரத்திலே திராட்சை தோட்டக்காரருடைய கரங்களிலே நாம் கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த அபிமலேக்கை போல நாம் இருக்கக்கூடாது. அபிமலேக்கினுடைய வாழ்க்கையில நிலைத்து நிலாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் நான் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் அவனுடைய வாழ்க்கையில நிலைத்திராமல் பிரஸ்தானத்தை அவன் இழந்து போனான். என்று சொன்னால் சுயமாக யோசித்து சுயமாக சிந்திக்கும் பொழுது அங்கே ஒரு அழிவு வருகிறது. தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரால் நாம் உயர்த்தப்படும்படியாக அவருடைய கரங்களிலே ஜீவபடியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா 34:13 அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சோரிகளின் முப்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பத்தின் தாவரமும் அது கோட்டையாகவும் மாளிகையாகவும் இருக்கும். ஏன் சொன்னா அந்த கர்த்தருக்கு இடம் கொடுக்கலைன்னா அந்த இடம் அது முச்செடியாக மாறிவிடும். கனியற்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அதனால கனிகளை தரும்படியாக, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும். இந்த 3 அனுபவங்களை இன்னைக்கு நம்ம ஒளிவு மரத்தை குறித்து, அத்தி மரத்தை குறித்து, திராட்சை செடியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அநேக இடங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம். லூக்கா 21:29 அன்றையும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்றொரு மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்கிறதையும் நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமா இருக்கிறது என்று அறிவிப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். இதை அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து கத்தர் பகிர்ந்து கொள்கிற ஒரு அனுபவங்களை இந்த வசன பகுதியில வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல லூக்கா 13:6 சொல்லும் பொழுது இன்னொரு உவமை சொல்கிறார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதை வெட்டி போட ஆண்டவர் சொன்னதினால அதை அவன் வெட்டி போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த ஏசாயா 5 கர்த்தர் திராட்சை செடியாய் அவங்க திராட்சை தோட்டத்திலே நற்குல திராட்சை செடிகளை நட்டி வைக்கிறார். அதுகளை கர்த்தர் சுத்தம் செய்கிறார். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரால் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம் மிகுந்த கண் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஏன் சொன்னா ஓசியாவின் புத்தகம் 11:12 எப்ராயீமியர்கள் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யூதாவோ என்றால் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களுக்கு உண்மையா இருக்கிறான். அந்த உண்மை யூதா வந்து மன மகிழ்ச்சியின் நாற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாதான், செடியோடு நாம் இணைத்திருந்தாதான் கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். ஒரே ஒரு வசன பகுதியை சொல்கிறேன், ரோமர் 11:17 அந்த ரோமர் 11 முழுமையாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் அதிலே கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நாம் அந்த வசன பகுதிகளை ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது வாசித்து அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபித்து இந்த வேத பகுதிகளை நாம் தேவ சமூகத்திலே கொடுத்து மிகுந்த கனியுள்ள வாழ்வை கர்த்தர் நம்மிடத்திலே துவக்கி வைக்கும்படியாக ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். ரோமர் புஸ்தகம் 11:11 சில, அதாவது நான் வாசிக்கிறேன்,
17 வசனம், சில கிளைகள் முறிந்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகளை இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்காகவும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராதே. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்க வைக்கிறதற்கு தேவன் பலவராயிருக்கிறாரே. அப்போ சுபாவத்தின்படி காட்டு ஒளிவ மரமா இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஒளிவ மரத்தோடு நம்ம என்ன செய்கிறார், மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்ம தேவனுடைய நம்முடைய சுபாவ கிளைகளை நாம் வெட்டி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு விரும்புகிற ஒரு திராட்சை செடியாக நாம் மாற முடியும். இதிலே நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த கடினமான உபதேசங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் துவங்கும். கண்களை மூடி இந்த வசன பகுதிகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கனியுள்ள வாழ்க்கை கர்த்தர் நம்மிலே துவக்கி வைக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இதே வசன பகுதியிலிருந்து அநேக வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுகிறாக. உங்களுடைய சமூகத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக வார்த்தைகளை அடுத்த வார செய்தியிலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.